ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உளுந்தூர்பேட்டை சமையல். இன்றைக்கி உளுந்தூர்பேட்டை சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக, சிம்பிளி அண்ட் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் காரக்குழம்புனா எந்த மெத்தடில் செய்கிறோன்னோ அதே மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உளுந்தூர்பேட்டை சமையல் சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே டச் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணியாச்சு, அதில் ஒரு பிஞ்ச் வெந்தயமும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெந்தயம் அண்டு அந்த கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அதை கூடவே ஒரு 5 பூண்டு நல்லா நான் நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். அதை கூடவே பாருங்கள், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு, வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி துண்டுகளை சேர்த்து மறுபடியும் நன்றாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த மாதிரி வதங்கினா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நான் கத்திரிக்காய் ஒரு 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அந்த கத்திரிக்காயை நான் பாதி குறுக்கும் நடுக்குமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் போட்டு நம்ம முழுசாகவும் எண்ணெய் கத்திரிக்காய் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த குழம்பு, நல்ல சுவையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குறுக்கு நெடுக்குமாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காட்டம் பாருங்கள் அதே மாதிரி. அதை கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பொறுத்தவரையில் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தனியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ புளி தனி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி விட பார்த்து இப்போ இந்த லெவலில் இருக்குது. இப்போது நான் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொதிச்சு வரணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கூட்டி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது தேவையான குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எப்பயுமே கல்லுப்பு தான் சேர்ப்பேன், நீங்கள் சால்ட் சேர்க்குறதா இருந்தாலும் கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள், திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இப்போது கொதிக்க விட்டுறலாம். இதை பாருங்கள், கொதிக்குது குழம்பு. கொஞ்சம் காரக்குழம்புனாலே கொஞ்சம் வத்தி சுண்டி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.